வரைவுச் செய்திகள். தமிழகம் முழுவதும் கோவில் பாதுகாப்புக்கு 10,000 பாதுகாப்பு பணியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் கோவில் பாதுகாப்பு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர்களுக்கு தேவையான பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான நில ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு திருக்கோவில் பணியாளர்களை அமைச்சர் சேகர் பாபு கேட்டுக் கொண்டார். சுற்றுலாத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு சுற்றுலா தலங்களை மேம்படுத்த தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலாத்துறையை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தருமபுரி மாவட்டத்தில் வத்தல்மலை, வாணியாறு அணை உள்ளிட்ட இடங்களையும் அமைச்சர் மதிவேந்தன் அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். தமிழகம் உட்பட 17 மாநிலங்களுக்கு வருவாய் பற்றாக்குறை நிவாரணத் தொகையாக 9,871 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2021-22 நிதியாண்டில் இத்தொகையை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வருவாய் பகிர்வுக்கு பின் மாநிலங்களின் வருவாய் இடைவெளியை சரி செய்யும் விதமாக அரசு மாதந்தோறும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று 15வது நிதி கமிஷன் அளித்திருந்த பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எந்த சூழ்நிலையிலும் குழந்தைகளின் பாதுகாப்பில் அதிகாரிகள் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தபோது குழந்தைகள் காப்பகம் தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்ட விவரங்கள் அடங்கிய அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் உள்ள குழந்தை காப்பகங்களை அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதி குழந்தைகள் நலனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் நாளை இணையவழி மூலம் தொழில் முனைவோருக்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெறுகிறது. காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை இம்முகாம் நடைபெறும் என்றும் சுயமாக தொழில் தொடங்க விரும்பும் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் இந்த முகாமில் கலந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பெற்றுக் கொள்ள 044-222-52-081 2-2-5-2-8-8-6-6-8-1-0-2-6-0-0 மற்றும் 9-4-4-5-5-7-6-5-4 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு தொழில் முனைவோர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருநங்கைகள் நலவாரியத்திற்கு புதிதாக அலுவல் சாரா உறுப்பினர்கள் 12 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 3 ஆண்டுகள் பதவி வைப்பார்கள். சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் திருநங்கைகள் நலனில் அக்கறை கொண்டு வாரியத்தின் மூலம் உரிய அங்கீகாரம் அளிக்க வகை செய்யப்படும் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் இந்தியர்களின் விவரங்கள் அடங்கிய 3வது கட்ட பட்டியலை சுவிட்சர்லாந்து அரசு மத்திய அரசிடம் வழங்கியுள்ளது. சுவிஸ் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்களின் பெயர், முகவரி, தொழில், வருமானத்திற்கான ஆதாரங்கள், வரி செலுத்திய சான்று, வங்கிக் கணக்கில் உள்ள தொகை உள்ளிட்ட விவரங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று நடப்பாண்டில் 100க்கும் மேற்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் குறித்த விவரங்களை சுவிட்சர்லாந்து அரசு ஏற்கனவே வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் ராணுவ வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நேற்று நடைபெற்ற சண்டையில் 1 இளநிலை ராணுவ அதிகாரி உட்பட 5 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். மற்றொரு சம்பவத்தில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பூஞ்ச் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடன் நடைபெற்ற மோதலில் பலியான 5 ராணுவ வீரர்களில் 3 பேர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக பஞ்சாப் அரசு அறிவித்துள்ளது.